அண்மை செய்தி, நாகை மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு என்ற புகார் எழுந்திருக்கிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இது தொடர்பாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 146 வீடுகள் கட்டாமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் மோசடி செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, என்ன புகார்? கடந்த 2016 முதல் 2020 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லாத போது தனி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வந்தது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் குடிசை வீட்டில் வசித்தவர்களை பயனாளிகளாக தேர்வு செய்து கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இந்த நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் இருந்திருந்தது. அப்போதிருந்த மேற்பாரி அவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கீழ்வேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆதமங்கலம், பட்டமங்கலம், கொடியாலத்தூர், கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பனையூர், வலிவலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 146 வீடுகள் முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் ஆதமங்கலம் ஊராட்சியில் கட்டப்பட்ட 149 வீடுகள் பொதுப்பணித்துறை செயற்பொழியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் ரஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள்பிரியா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆய்வில் பட்டியல் இடம்பெற்றுள்ள பயனாளிகள் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர். இதில் பல வீடுகள் போலியான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பெயரில் வீடுகள் கட்டப்பட்டது போல் காண்பித்து பணம் கையாளல் செய்ததாக தெரிய வருகிறது. அப்போது இந்த ஆய்வின் போது ஆதமங்கலத்தைச் சேர்ந்த சமுத்திரவேலி என்பவர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வீடு அனுமதி கிடைத்துள்ளது. ஒரு வீடு கட்டிவிட்டார். இதில் மேலும் 3 வீடுகள் இவர்களுக்கு போடப்பட்டதாக வங்கி இந்த அதிகாரிகள் தெரிவித்து அடிக்கடி இவர்கள் வீடை படம் எடுத்து செல்வதாகவும் தெரிவிக்கிறார். ஆனால் ஒரு வீடு மட்டுமே கிடைத்த நிலையில் மற்ற 3 வீடுகள் யார் பெயரில் போடப்பட்டது, பணம் யார் வங்கி கணக்கில் வரவிக்கப்பட்டது என தெரியவில்லை என அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஊராட்சிகளில் ஆய்வு மேற்கொண்டு வரும் பொதுப்பணித்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அடுத்தடுத்து இவர்கள் ஆய்வு செய்து எவ்வளவு பணம் கையாடு செய்துள்ளார்கள் என விசாரணைக்கு பின்னையே தெரிய வரும். திலகவதி, அதிகாரிகள் மீதான புகார் இருக்கிறது, செய்தியையும் பதிவு செய்திருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஷ்ணு.